எப்போது அப்படிப்பட்ட முறையிலே வார்த்தைகளை குறைத்து நமக்குள்ளேயே பயணித்து சிந்திக்கின்றோமோ அந்த சமயத்திலே அது கிணறு போல அது ஒரு நீர் ஒரு புதிய நீராக அது எழுச்சி வரும். அது ஊற்றெடுக்கும். வெளியே மட்டும் சிந்தனை வைத்து சொற்களை கக்குகின்ற சமயத்திலே நாம் வாழ முடியாது போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நாம் வாழ்வதற்கு அந்த உளவியல் சிந்தனையின் அடிப்படையிலே நாம் எப்போதெல்லாம் மௌனம் காக்க வேண்டுமோ காப்போம். அதன் அடிப்படையிலே நம்முடைய சிந்தனையை. ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.